ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வ்ளாக் பார்க்க போகிறோம். எங்களோட வீட்டை வந்து நாங்கள் பெயிண்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அதை வந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். நாங்களே தான் பெயிண்ட் பண்ண போகிறோம், நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து. ஆக்சுவலாக வந்து எங்களுக்கு இதுக்கு முன்னால் எங்களோட ஃப்ரெண்டு வீட்டில் சேர்ந்து நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஹவுஸே ஒரு அப்பார்ட்மெண்ட்டை பெயிண்ட் பண்ணோம். ஸோ அதில் கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. சரி, அதனால் நம்ம வீட்டே நம்மளே பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா, இந்த ஊரில் வந்து கிடைக்கிற அந்த மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வச்சு பெயிண்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய கஷ்டமான டாஸ்க் கிடையாது. நம்ம ஈஸியாக பெயிண்ட் பண்ணிடலாம். ஓரளவுக்கு உங்களுக்கு பெயிண்ட் பண்ணுற நாலேஜ் இருந்தால் போதும். இல்லைன்னா யூடியூப் இதிலெலாம் பார்த்து நீங்கள் எப்படி வாலை பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னாலே நம்மளுக்கு கொஞ்சம் க்ளீன் ஃபினிஷ் வரும், ப்ரொஃபஷனல் பெயிண்டர்ஸ் மாதிரியே வரும். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருக்கோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நேற்றைக்கு தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இன்றைக்கி வந்து நான் ஃபஸ்ட்டு காலையில் கொஞ்சம் குக்கிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒவ்வொரு ஏரியாவாக பண்ண போகிறோம். எங்களோட வீடு பார்த்திங்கன்னா 3-bedroom டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் இது. ஸோ இதை வந்து ஒரே நாளில் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்றது முடியாத காரியம். அது நாங்கள் ரெண்டு பேராக தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மினிமம் ஒரு 1 weekக்கு மேலேயாவது ஆகும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் பெயிண்ட் பண்ண முடியும். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கும். ஸோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணி பண்ணணும். நானும் படிக்கிறேன். ஸோ இந்த கிளாஸஸ் இதெல்லாம் மேனேஜ் பண்ணி நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும் அப்படின்றனால கொஞ்சம் நாள் எடுக்கும். இதே வந்து ப்ரொஃபஷனல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு நாளையிலே முடிச்சிருவாங்க அந்த ஹோல் வீட்டை. பட் நாங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஏரியாவாக பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன யோசிச்சிருக்கோம் அப்படின்னா, நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, வால்பேப்பர் இதெல்லாம். ஸோ அது வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் அந்த டைமில் ஏதாவது குவிக்காக லஞ்சுக்கு ஏதாவது செஞ்சுட்டு நானும் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவேன் அவரோட சேர்ந்து. ஃபஸ்ட்டு இன்றைக்கி நாங்கள் யோசிச்சிருக்கிறது எங்களோட கிச்சன், அதுக்கப்புறமா இந்த எக்ஸ்டென்ஷன் ஏரியா. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு இன்றைக்கி முடிச்சிடலாம். ஏன்னா இங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் லிவிங் ஏரியா, அதுக்கப்புறம் அந்த சைடெல்லாம் மூவ் பண்ணணும். மூவ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஏரியா ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து நாளைக்கு இது இன்றைக்கி ஃபுல்லாக முடிக்க முடிஞ்சது அப்படின்னா நாளைக்கு வந்து லிவிங் ஏரியா ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி பிளான் வந்து இப்போதைக்கு எந்த திங்ஸும் மூவ் பண்ணலை. நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் எல்லாத்தையும் இந்த சோஃபாஸு, அதுக்கப்புறமா டைனிங் டேபிள், இங்கே இருக்கிற திங்ஸ், சேர்ஸ் எல்லாத்தையும் மூவ் பண்ணி அங்கே லிவிங் ஏரியாவுக்கு கொண்டு போக போகிறார். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களோட பிளானு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வ்ளாகாக இருக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி என்னால் வந்து நாங்கள் ரெண்டு பேருமா பெயிண்ட் பண்ணுறதுனால ஃபுல்லாக டீட்டெயிலாக வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில. அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற கிளிப்பிங் வந்து ஒரே நாள் எடுத்த வீடியோ கிடையாது, டிஃப்ரெண்ட் டேஸில் எடுத்தது. முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்த எல்லா கிளிப்பிங்கையும் நான் அதில் சேர்த்து உங்களுக்கு காட்ட போகிறேன். தனியாக இதுக்கப்புறம் ஆர்கனைசேஷன் வீடியோன்னு சொல்லி ஒன்று போஸ்ட் பண்ணுறேன். அதில் வந்து டீட்டெயிலாக நான் வந்து எப்படி கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் அப்படின்றதையும் பார்க்கலாம். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். இன்னைக்கு ஹஸ்பண்ட் வந்து பூரி கேட்டாங்க. சரி, அதனால் சரி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரியும் அதுக்கப்புறமா அந்த கிழங்கும் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நான் இந்த செய்கிற குவான்டிட்டி வந்து நான் டின்னருக்கும் சேர்த்து செய்கிறேன். மாவு வந்து சேர்த்து பிசைஞ்சு வச்சுட்டு நைட் வந்து சப்பாத்தி பண்ணிக்கலாம், இந்த குருமா வச்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு சேர்த்து பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி குவான்டிட்டி பண்ணுறேன். இப்போ பூரிக்கு தேவையான மாவு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதிலே வந்து சப்பாத்திக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றனால டபுள் தி குவான்டிட்டி எடுத்திருக்கேன். இப்போது தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ குருமா தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே ஒரு பேன் சூடு பண்ணி அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிருக்கேன். அடுத்ததாக கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரியட்டும். நான் பார்த்திங்கன்னா நிறைய வெங்காயம் எடுத்திருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நிறையா பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கொஞ்சம் அதில் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் வந்து காரம் கம்மியாக இருக்குது அப்படின்றனால நான் கொஞ்சம் நிறையா சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதில் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததை வந்து இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் ரொம்ப கலர் மாற தேவையில்லை. கொஞ்சம் உங்களுக்கு கலர் மாறி வர டைம்லேயே நீங்கள் வந்து கிழங்கு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஸ்டில் வெங்காயம் வந்து கலர் கொஞ்சம் தான் மாறியிருக்கு. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 teaspoon அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நான் கடலை மாவு வந்து 1 teaspoon அளவுக்கு சேர்த்து அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இந்த குருமா கூட சேர்த்துக்கலாம்.
கிழங்கு பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த மாவு வந்து நீங்கள் கரைச்சி சேர்த்துக்கணும். இப்போ மாவு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், நம்மளுக்கு சூப்பரான பூரி கிழங்கு ரெடி ஆகிடும். இப்போ அடுத்ததை வந்து பூரிக்கும் தேய்ச்சி நான் பூரி சுட்டுக்க போகிறேன். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ண போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே போகிறோம். அது கூடவே நான் வந்து நேற்றுக்கு நாங்கள் பெயிண்ட்லாம் வாங்கினப்போ எடுத்த கிளிப்பிங்கும் நான் வந்து சேர்த்து ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன், வீடியோ பார்த்துட்டு ஒரு சிலர் கண்டிப்பாக கேட்பீங்க, எதுக்கணி நீங்களாக பெயிண்ட் பண்ணுறீங்க, ப்ரொஃபஷனல்ஸ் வச்சே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டு தான், ப்ரொஃபஷனல்ஸ் வச்சு பண்ணலாம், தப்பு கிடையாது. நாங்கள் ஆரம்பத்துலேருந்து இந்த வீடு வாங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, எங்களால் பண்ண முடியாத வேலை, எங்களுக்கு பண்ண தெரியாத வேலைகளுக்கு தான் ஆள் கூப்பிடுவோம். ஏன்னா அப்ராடில் இருக்கிறவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்ஸோ பொருள் வாங்குகிற காசை விட லேபர் காஸ்ட்டுன்றது வந்து 5-6 times ஜாஸ்தி. அவ்வளோ காசு கேட்பாங்க. ஒரு சின்ன வேலை, இப்போ பைப் ஏதாவது பார்க்கணும் இல்லை லீக் ஆகுது அந்த மாதிரி வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மினிமம் சார்ஜ், வேலை முடிக்கிறாங்களோ இல்லையோ அதுக்கே வந்து அவங்க ரொம்ப சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்றப்ப இந்த ஹோல் ஹவுஸை பெயிண்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நாங்கள் கோட் கேட்டப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி கேட்டாங்க. அதே இது நாங்கள் இப்போ மெட்டீரியல் வாங்கி நாங்களாக பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு 15% தான் எங்களுக்கு செலவாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவு தான் ஆகும். அதனால் ஓகே, இது எங்களுக்கு தெரிஞ்ச வேலை தான். அதே மாதிரி நம்ம ஹரிபரியாக ஒரே நாளில் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்றதும் கிடையாது, நம்ம மெதுவாக அப்படியே ஒவ்வொரு இடமா பண்ணலாம். இது எங்களுக்கு தெரிஞ்ச வேலை, சரி அதனால நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறோம். இங்கே நிறைய பேர் எங்களுக்கு தெரிஞ்சவங்களும் எல்லோரும் அவங்களா தான் பெயிண்ட் பண்ணிக்கிறாங்க. நான் பார்த்து யாருமே இது வரைக்கும் எங்களோட சர்க்கிளில், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ப்ரொஃபஷனல்ஸ் கூப்பிட்டு யாருமே பெயிண்ட் பண்ணல, அவங்கவுங்களா தான் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம வந்து இங்கே கிடைக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு ஈஸியாக அந்த ரோலர்லாம் இருந்தது அப்படின்னா ஈஸியாக பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால நாங்களாக பண்ணுறோம். ஏன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேட்பீங்க, அதனால இப்போ நான் சொல்கிறேன். சரி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் பெயிண்டிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காண்டி கடைக்கு வந்திருக்கோம். பெயிண்ட்டு, அதுக்கப்புறமா ப்ரஷ்ஷஸ்ஸு, மெயினாக நாங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ரோலர் தான். ரோலர் தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு. அதுலேயே டிஃப்ரெண்ட் சைஸஸும் வாங்கியிருக்கோம், பெருசு அதுக்கப்புறமா சின்ன ரோலர். சின்ன ரோலர் வந்து இந்த கார்னர்ஸ் இதெல்லாம் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் பெரிய ரோலர், நல்லா உங்களுக்கு நீளமாகவும் வரும், சீலிங்கும் அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா ப்ரஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸில் கிடைக்கும். இது வந்து அப்படியே ஒரு பஞ்ச் ஆஃப் ப்ரஷ்ஷஸ் இருக்கும் டிஃப்ரெண்ட் சைஸஸில். நான் இது வாங்கலை, கொஞ்சம் நம்ம நல்ல குவாலிட்டியான ப்ரஷ் வாங்கினோம் அப்படின்னா உங்களுக்கு கார்னர்ஸ் எல்லாம் அடிக்கிறப்போ நல்லா ஷார்ப்பாக அடிக்க முடியும். ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ப்ரஷ்ஷஸ்லாம் வாங்கிக்கிட்டோம். மெயினாக நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷீட்ஸ் வாங்கிக்கிட்டோம், ஃப்ளோரை கவர் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஃபர்னிச்சர்ஸ் இதெல்லாம் மூடி வைக்கிற மாதிரி இந்த ஷீட்ஸ் வாங்கிக்கிட்டோம். இது கண்டிப்பாக நம்ம வாங்கணும், ஏன்னா எப்படினாலும் பெயிண்ட் அடிக்கிறப்போ கொஞ்சம் செதற தான் செய்யும். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா ஃப்ளோரும் ப்ரொடெக்டடாக இருக்கும், அதே மாதிரி ஃபர்னிச்சர்ஸ்லேயும் எந்த பெயிண்ட் இது எதுவுமே ஒட்டாமல் நீட்டாகவே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஷீட்ஸ் வாங்கிக்கிட்டோம். அதே மாதிரி நாங்கள் பெட்ரூம்ஸு, அதுக்கப்புறமா லிவிங் ஏரியாவில் மட்டும் ஒரு சைட் ஆஃப் வாலில் வால்பேப்பர் ஹேங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான வால்பேப்பர் இதெல்லாம் வந்து சூஸ் பண்ணி வாங்கணும். இப்போ எல்லாம் வாங்கியாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. திங்ஸ் எல்லாத்தையும் லிவிங் ஏரியாவுக்கு மூவ் பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் ப்ரிப்பரேஷன் செய்யணும் அப்படின்றனால லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி வெஜிடேரியன் லஞ்ச் செய்யலாம் குயிக்காக அப்படின்ட்டு நான் அது ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா நான் வந்து சாம்பார் பண்ண போகிறேன். அடுத்ததை வந்து சேனக்கிழங்கு இருக்கும் இல்லையா, அந்த வறுவல் பண்ணிவிட்டு கேரட் பொரிக்க போகிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து சேனக்கிழங்கில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து வேக வச்சிடலாம். அடுத்ததை சாம்பாருக்கு தேவையான துவரம் பருப்பை வேக வச்சிடலாம். நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன்.
இப்போ இதெல்லாத்தையும் நல்லா அலசிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயம், அடுத்ததை வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து இதை நான் வந்து வேக வச்சுக்க போகிறேன். இப்போ அடுத்ததை வந்து கேரட் பொரியல் செய்கிறதுக்கு நான் வந்து என்னோடய ஃபுட் ப்ராசஸரில் துருவிக்க போகிறேன். கேரட் அதுக்கப்புறமா பட்டாணி இதை சேர்த்து தான் இன்றைக்கி நான் பொரியல் பண்ண போகிறேன். இப்போ சாம்பார் வந்து காய்கறி சேர்த்து வேக வச்சிடலாம். கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன், அடுத்ததாக முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இது கூடவே வந்து நான் மாங்காய் சேர்க்க போகிறேன். ஆனால் மாங்காய் வந்து கொஞ்சம் இந்த காய்கறியெல்லாம் வெந்ததுக்கப்புறமா மாங்காய் சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்லேயே சேர்த்தோன்னா ரொம்ப குழஞ்சிடும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததை வந்து இதில் குழம்பு மிளகாய்த்தூள் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பக்கம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து சாம்பார் பொடி இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காய் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க துவரம் பருப்பு, மாங்காய், அதுக்கப்புறமா புளித்தண்ணி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ சேனக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு இங்கே ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். வேக வச்சுருக்க சேனக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் கிழங்கு வேக வைக்கிறப்பே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நான் சேர்க்குறேன். ஏன்னா இதில் தேங்காய் அதெல்லாம் சேர்க்க போகிறோம். அதுக்கேற்ற உப்பு மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவு காரப்பொடி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக அதில் தேங்காய் சேர்த்து நம்ம இறக்கிடலாம். இப்போ சாம்பாருக்கு சேர்த்த காயெல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் வந்து மாங்காய் சேர்த்துக்கிறேன். மாங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த துவரம் பருப்பு அதை சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் அதில் வந்து புளித்தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கடைசியாக அதில் வந்து கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கொஞ்சம் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் சேர்த்திங்கன்னா சாம்பாரோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். நான் எப்பயுமே வந்து துருவின தேங்காய் சேர்ப்பேன் சாம்பாரில். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எதுக்கு சேர்க்குறீங்கன்னா, அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து கடைசியாக சாம்பாருக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணி நான் அதில் சேர்த்துக்கிறேன். தாளிப்பு வெங்காய வடகம் இருக்கும் இல்லையா, அதை சேர்த்து தான் நல்லா தாளிச்சிட்டு இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக வந்து நான் கேரட் பொரியல் செய்கிறேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம் பருப்பை தாளிச்சிருக்கேன். அடுத்ததாக கொஞ்சம் பொடியை நறுக்குன்னு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் காரத்துக்கு நீங்கள் காஞ்ச மிளகாவோ பச்சை மிளகாவோ சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க கேரட் அதில் சேர்த்துடலாம். இது துருவின கேரட் அப்படின்றனால உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். அதனால் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. அதில் இருக்க தண்ணியே உங்களுக்கு போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே நான் வந்து இன்றைக்கி ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் சேர்க்குறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காய் வெந்ததுக்கப்புறமா கடைசியாக துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. லஞ்சை வந்து நான் சர்வ் பண்ண போகிறேன். இப்போ லஞ்சு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து பெயிண்டிங்கை கண்டினியூ பண்ணோம். நானும் சேர்ந்து பெயிண்ட் பண்ணேன். இப்போ வந்து ஸ்டில் நாங்கள் அந்த கிச்சன் ஏரியா அதுக்கப்புறமா எக்ஸ்டென்ஷன் அந்த ஏரியாவில் தான் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி இது ஃபுல்லாகவே வந்து எங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். இது ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு வந்து லிவிங் ஏரியாவில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் இந்த சைடு மூவ் பண்ணிட்டு அடிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்கள் வந்து கலர் சேஞ்சஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி ஐவரி கலர் மாதிரி இருந்தது வாலில். ஸோ அது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து பிரில்லியன்ட் ஒயிட் அந்த கலருக்கு மாத்திரம். அதேமாதிரி ஆரஞ்சு பார்க்குறீங்க இல்லையா, அந்த ஆரஞ்சு எல்லாத்தையுமே நான் வந்து டார்க் க்ரீன் ஆக்க போகிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல ஃபுல்லாகவே ஆரஞ்சு இருந்தது, அந்த ஆர்ச் எல்லாமே அது ஃபுல்லாத்தையும் நாங்கள் இப்போ க்ரீனாக மாற்றிட்டோம். ஸோ அது மாதிரி ஆரஞ்சு எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் மாற்ற போகிறோம். வீடு பாருங்கள், இந்த மாதிரி மெஸ்ஸியாக தான் இருக்குது. இங்கே இருந்த திங்ஸ் எல்லாமே ஃபுல்லாக லிவிங் ஏரியாவில் டம்ப் பண்ணி வச்சுருக்கோம். பெயிண்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஷவர் க்ளவ் இருக்கும் இல்லையா, அதை வந்து நான் போட்டிருக்கேன் மேலே. ஏன்னா தலையில் அந்த முடியிலெல்லாம் வந்து பெயிண்ட் தெரிச்சது அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் க்ளீன் பண்ணுறது. ஸோ அதனால் நான் ஹேரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி ஷவர் கேப் போட்டிருக்கேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி இந்த ஒயிட் பெயிண்ட்டு க்ரீனு இதெல்லாம் தான் அடிச்சிட்ருந்தேன். எனக்கு கை கெட்டுற ஏரியா சீலிங், அதுக்கப்புறம் மேலே ரொம்ப ஜாஸ்தி ஹைட்டில் இருக்கிற ஏரியா ஃபுல்லாக ஹஸ்பண்ட் அடித்தாங்க. ஸோ நான் கீழே எனக்கு ஹைட் எட்டுற அளவுக்கு மட்டும் நான் அடிச்சிட்ருந்தேன். இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் இந்த கிச்சன் ஏரியா அதுக்கப்புறமா எக்ஸ்டென்ஷன் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இது வந்து அடுத்த ஒரு நாள் எடுத்த கிளிப்பிங். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மிச்ச பாக்கி இருக்கிற ஏரியாலாம் அடிக்க ஆரம்பித்தோம். கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டுமே எங்களுக்கு வந்து நாலு நாள் பக்கம் ஆச்சு முடிக்கிறதுக்கு. ஏன்னா டோரு விண்டோ எல்லாத்துக்குமே வேறு பெயிண்ட் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து மேலே பெட்ரூம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 week பக்கம் எங்களுக்கு டைம் ஆச்சு. ஏன்னா வால் பேப்பர் இதெல்லாம் ஹேங் பண்ணனால கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆச்சு. இப்போ லிவிங் ரூமில் எல்லா செவருக்கும் நாங்கள் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு ஒரு சைடு மட்டும் நாங்கள் பெயிண்ட் அடிக்கலை. அதில் வந்து பார்த்திங்கன்னா பழைய வால்பேப்பர் இருக்குது, இது எல்லாத்தையும் கிழிச்சிட்டு நாங்கள் புதுசாக வால்பேப்பர் ஒட்ட போகிறோம். அந்த வால்பேப்பர் இருக்கிற செவர் சைடு மட்டும் நாங்கள் பெயிண்ட் பண்ணலை. ஏன்னா எப்படினாலும் அது மேலே வால்பேப்பர் ஒட்ட போகிறோம் அப்படின்றனால நாங்கள் பெயிண்ட் பண்ணலை. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், பெயிண்டிங் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வால்பேப்பர் ஒட்ட ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி தான் வந்து வால்பேப்பர் சூஸ் பண்ணியிருக்கோம் லிவிங் ஏரியாவுக்கு. பெட்ரூம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு மாதிரி சூஸ் பண்ணியிருக்கோம். இது வால்பேப்பர் ஹேங் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க். இது வந்து நம்ம ரொம்ப பொறுமையாக பண்ணணும். இந்த ஒரு வால்பேப்பர் வந்து ஒரு செவருக்கு ஒட்டுறதுக்கே வந்து 4 to 5 hours பக்கம் எங்களுக்கு ஆச்சு. ஏன்னா பொறுமையாக அந்த பேட்டர்ன்ஸ் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம ஒட்டணும் அப்படின்றனால ரொம்ப பொறுமையாக ஸ்லோவாக தான் ஒட்டணும். இந்த மாதிரி அதுக்குன்னு வந்து உங்களுக்கு கம் இருக்கும், பேஸ்ட்டு மாதிரி இருக்கும், வாங்கிட்டு வந்து நம்ம தண்ணியில் கலந்துட்டு அதுக்கப்புறம் ஒட்டணும். இது நார்மல் பேஸ்ட்டில் ஒட்ட முடியாது. வால்பேப்பருக்குன்னே உங்களுக்கு வந்து க்ளூலாம் இருக்கும். ஸோ அது வாங்கி தான் நம்ம ஒட்ட முடியும். இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே நாங்கள் வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதோட கண்டினியூவேஷன் ஆர்கனைசேஷன் பற்றிலாம் காட்டுறேன். நிறையா கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். அவ்வளோதாங்க, இதோட இந்த பிளாக் கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிளாகாகவும் இருந்திருக்கும். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸோடு அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.